அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களே ஒரு ஆவணம். அடுத்து அவரை பத்தி ஒரு ஆவணம் வரப்போகுது. இதோட டைரக்டர் ரொம்ப ஸ்பெஷல்ங்க, அவர் தான் நம்முடைய இயக்குனர் ஏ எல் விஜய் அவர்கள். ஆமாங்க, மதராசப்பட்டினம் தெய்வ திருமகள், சைவம், தலைவா, தலைவி, இப்போ மிஷன் இம்பாசிபிள் இல்ல மிஷன் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய மிஷன் திரைப்படத்தின் இயக்குனர் ஏ எல் விஜய் அவர்களின் இயக்கத்தில் அடுத்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். கலைஞர் நூறு, அதாவது கலைஞர் அவர்கள் பிறந்த நாளையொட்டி, 100வது பிறந்த நாளையொட்டி தமிழ்துறை இலக்கம் ஒரு மாபெரும் விழா எடுத்திருந்தாங்க. எனக்கு எங்கள் இயக்குநர் சங்க பிரசிடெண்ட் ஆர் கே செல்லமணி சார், லிங்கசாமி சார், பேரர் சார், உதயகுமார் சார்லாம் என்னை கூப்பிட்டு கலைஞர் அவர்களோட ஆவணப்படுத்தணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மூமெண்ட்டாக இருந்தது. அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு ஒரு 10-12 நிமிஷத்தில் சொல்லணுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒரு திரையுலகத்தில் அவரோட இம்பேக்ட், அவர் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் அவர் இருந்திருக்காரு, எவ்வளோ கொடுத்துருக்காரு இருந்திருக்காருன்றத நம்ம ஒரு ஆவணப்படமாக எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி எங்கள் டீம் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணோம். கலைஞர்களோட வாழ்க்கையிலேருந்து ஒரு முக்கியமான சில தொகுப்புகளில் அவர் சினிமா அவரை ஈர்த்தது, சினிமா எப்போ வந்து அவர் இன்ஸ்பயர் ஆகி கதை எழுத ஆரம்பித்தார், அந்த மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வுகள் எடுத்து அதை தொகுத்து நம்ம வந்து ஒரு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஒரு இன்டர்வியூ ப்ளஸ் ஷூட் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணோம். அதுக்கு நிறைய செலிப்ரிட்டிஸ், அவங்க கூட இருந்தவங்க, அவங்க கூட பழகினவங்க எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க. சந்தான பாரதி சார், கமலஹாசன் சார் அவங்க கொடுத்தாங்க இன்டர்வியூ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ் சார், வைரமுத்து சார், சுபவீரபாண்டியன் சார், இந்த மாதிரி பல பிரமுகர்கள் வந்து எங்களுக்கு அவங்க கூட பழகின விஷயத்தை பகிர்ந்துட்டாங்க. எங்களுக்கு அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு வந்து பர்சனலாக வந்து எனக்கு இது பெரிய பெருமையாக நினைக்கிறேன். அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு 10 நிமிஷத்தில் தொகுத்து நம்ம ஒரு ஆவணப்படமாக கொடுக்கறதில்ல எனக்கு அது கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அதுக்காக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஆர் கே செல்லமணி சார், லிங்கசாமி சார், பேரர் சார், உதயகுமார் சார் அவர்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி. தமிழ் மீது உள்ள அன்பால், பற்றால், பாசத்தால் தமிழ் காத்து தமிழரின் நலங்காக்கும் தொண்டற்கு தொண்டனாகிய நான் மணங்கமழும் தமிழே, மணங்கவரும் தாயே, இன்ப மொழியே, அன்பு விழியே, உயிரான தமிழே, உலகில் உயர்வான மொழியே, உன்னை போற்றி புகழ்வதன்றி வேறுபணி எனக்கிலையே. மாணவநேசன் என்பது அவருடைய தொடக்கம். தொடக்கமே ஒரு கொள்கையை நோக்கியதாகத்தான். 14 வயதில் தோளில் குடியோடு தெருவுக்கு அவர் வந்தார். இந்தி எதிர்ப்பு தான் அவருடைய அரசியல் வாழ்வின் முதல் கட்டம். மிக சாமானிய பின்புலத்திலிருந்து வந்த ஒருவர் ஒரு மாபெரும் ஆளுமையாக தன்னை மாற்றிக்கொண்டார். அவருக்கு இருந்த முதலீடுகள் என்பது 2 தான். ஒன்று அவருடைய எழுத்து திறமை, இன்னொன்று அவருடைய பேச்சு திறமை. அடை கோடி மனிதன் வரை சென்றடையும் சக்தி வாய்ந்த ஊடகம் சினிமா. அதன் வீரியத்தை உணர்ந்து பல காரியத்தை செய்தவர் கலைஞர். திராவிட இயக்கத்தையும் நாடகங்களையும்
பிரிக்கவே முடியாது. கலைஞருக்கும் மேடை நாடகங்களுக்கும் இருக்கிற தொடர்பு மறக்க முடியாத தொடர்பு. ஹே இந்திரா, பூலோகத்தில் ஒரே குழப்பம். நீ இந்திராணியோடு கொட்டம் அடிக்கிறாய். ஓ, இதுதான் உன் ராஜ்ய பரிபாலனத்துக்கு அழகு? ஆமாம், இதுதான் என் ராஜ்ய பரிபாலனத்தின் அழகு, இலக்கணம், எல்லாமே. நாடகபாணி அப்படின்றதுலேருந்து விலக்கி திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பித்த ஒரு காலகட்டங்களில் திராவிட இயக்கம் கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சினிமா மிகப்பெரிய உதவியாக இருந்தது. அதில் கலைஞருடைய பங்கு மிக முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். படம் நல்லா இருக்கு, வசனத்தை எல்லாரும் நல்லா ரசிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. எல்லா ஏரியாலையும் நல்ல ரிப்போர்ட். அடுத்த தீபாவளி வரைக்கும் தாண்டும் பாருங்க. நீங்க சொன்னா சரியா தான் இருக்கு. என் பேர் வசனத்துல வரவே இல்லையே. பிரபலமானாதான் பேர் வரும். வளர பையன், வாய்ப்பு கிடைக்குதான்னு பாரப்பா. சேலத்துல 3 ஷோ கூட்டணிக்கு அவர் பேர் போடாமல் எப்படி அவர் கட்டத்தில் வந்து அவமானப்பட்டாரோ அல்லது வேதனைப்பட்டு ஒதுக்கப்பட்டாரோ, அதே மாதிரி கலைஞர் கருணாதியும் வசனம் போட்டாலே படங்கள் விற்கும் அப்படிங்கிற நிலைக்கு வந்து அந்த பெயருக்காகவே படத்தை தயாரிக்க தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் முன்வந்தாங்க அப்படிங்கிறது தான் வரலாற்று சாதனை. ஒரு வசனகர்த்தாவின் பெயரை பார்த்துவிட்டு மக்கள் கைதட்டிய வரலாறு கலைஞர் அவர்களுக்குத்தான் உண்டு. 1965 எனக்கு 11 வயசு. அப்போ தான் இந்திய எதிர்ப்பு போராட்ட உச்சத்தில் இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து கலைஞர் பேசுகிறார். அந்த கூட்டத்தில் நானும் போய் நிற்கிறேன். நிற்கும்போது அந்த இந்தி கட்டாயமாக்குவது ஏன் கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு 11 வயசு பையனுக்கு புரிகிற மாதிரி பாடம் எடுக்கிறாருங்க. சமூக சமத்துவத்தை சொல்லுகிற திரைப்படங்கள் தான் திராவிட சினிமாக்கள். அது அறிஞர் அண்ணா அவர்களால், பாரதிதாசன் அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டாலும் கலைஞர் அவர்களால் தான் அது பறந்து விரிந்து பாமர மக்கள் வரையில் போய் சென்றது. பாடல்களின் பிடியில் இருந்த சினிமாவை மீட்டு கமல் தெரிக்கும் வசனங்களின் சினிமாவாக மாற்றினார். பிரஜைகளில் ஒருவனாகவே கேட்கிறேன், கொலை செய்தேனா, கொள்ளையடித்தேனா, நாட்டை கவிழ்க்கும் குள்ளநறி வேலை தான் செய்தேனா, குற்றம் என்ன செய்தேன், கொட்டவனே குற்றம் என்ன செய்தேன். தமிழ் சினிமாவில் தமிழ் தமிழாக இல்லாமல் இன்னொரு பாஷையாக இருந்தது. அதை முழு தமிழாக, பேசும் தமிழாக மாற்றியது அண்ணாவும் கலைஞரும். இப்போ நம்ம இங்கிலீஷ் அதிகமாக கலந்து தமிழ் பேசுனா தங்கிலீஷ்னு சொல்லுவோம். அது மாதிரி அன்னைக்கு சினிமாவில் இருந்தது சங்கிலீஷ். சமஸ்கிருதம் அதிகமாக கலக்கப்பட்ட தமிழ் மொழி, அதை அடித்து உடைச்சது வந்து கலைஞர் தான். திராவிட இயக்கத்திற்கு பின் என்ற சினிமா சமூகத்தை சிந்தித்தது. பாத்திரங்களுக்கு எழுதப்படாமல் பாமரர்களுக்கு எழுதப்பட்டது. நீதி வரவழைத்து வழி தெரியாமல் உன் வரட்டு கூச்சலுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கும் இதற்கு பேர் நீதிமன்றமா? இங்கு வழங்கப்படுவதற்கு பேர் தான் நீதியா? வசனங்களில் அவர் பற்ற வைத்த பகுத்தறிவு நெருப்பு ஆதிக்கத்தின் ஆணி வேர் வரை சென்று சுட்டது. பாமரர்களுக்கு பயிற்றுவித்தார், பாமரர்களை மாணவர்களாக்கினார். தமிழன் இருந்த பள்ளத்துக்கு தமிழை இறக்காமல் தமிழ் இருந்த உயரத்திற்கு தமிழனை அழைத்து வந்ததுதான் கலைஞரின் வசனம் என்று நான் உறுதியாக சொல்லுவேன். வீழ்ந்தாலும் விழுப்புண் பெற்றோர்தான் வீரர்களின் பட்டியலில் இடம்பெறுவர். தாழ்ந்தாலும் தமிழன் தன்மானம் இழந்து தன் தலையை மட்டும் தடுத்த மாட்டான். ஹிஸ்டாரிக்கலாகவும் எழுதக்கூடியவர், கிராமட்டிக்கலாக மிஸ்டேக் இல்லாமல் எழுதக்கூடியவர், சாதாரண தமிழிலும் எழுதக்கூடியவர். இந்த கோலையின் இடையே தோன்றிய கணவாயின் வழியாக இந்த பூமியில் குடியேறி நிலைபெற்றுவிட்ட குண்டநரி போது கலைஞரின் தந்தையார் அவர்களும் தன் மகன் எழுதிய வசனங்களை
பார்க்க முடியவில்லை காட்சிகளை என்றாலும் கேட்க முடிகிறதே என்று கேட்டு மகிழ்ந்தார். எம்ஜிஆர் சிவாஜி ஆகிய இருவரும் ஆளுமைகளை புகழ் ஏணியில் ஏற்றியது கலைஞரின் பேனா. தமிழ் சினிமா எனும் கோட்டையை இந்த மூவேந்தர்கள்தான் கட்டி எழுப்பினார்கள். கலைஞரின் வசனங்களை பேசாத யார் ஒருவரும் கலைக்கழகத்திற்கும் கலைத்துறைக்கும் நாடக மேடைக்கும் வர முடியாது. திரைப்படங்களில் பாட்டு புத்தகங்கள் தான் விற்பனையாகி கொண்டிருந்தன. கலைஞர் வந்த பிறகுதான் வசன புத்தகங்கள் விற்பனையாக தொடங்கின. மட்ராஸில் நான் நடிக்க வரும் பொழுது எங்கே சான்ஸ் போய் கேட்டாலும் உனக்கு மனோகர வசனம் பேச தெரியுமா, பராசக்தி வசனம் பேச தெரியுமா, சேரன் செங்குட்டுவன் பேச தெரியுமா, சாக்ரடீஸ் வசனங்கள் பேச தெரியுமா, அப்போல்லாம் எங்களுக்கு பயம். உடனே ஒரு புத்தகத்தை வாங்கி அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி போகும், இனிமேல் இந்த சினிமா கம்பெனி இப்போ இந்த வசனங்கள்லாம் பேசணும் அப்படின்னு தான் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 50-60 படங்கள் நடித்து முடித்தோன்னா அதே தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனத்தை நான் பேசி நடிக்கும் பொழுது என் மனசில் எவ்வளோ உற்சாகம் இருக்கும். போவார், போனோம்னா ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு வருவார், அதை தவிர்த்து வேறு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ எந்த காலத்துலேருந்து எப்படி அதை வந்து ரசித்து லயிச்சு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது இன்னும் ஆச்சரியமாக தான் இருந்துகிட்ருக்கேன். எனக்கு அவருக்கு சினிமா மேலே அவ்வளோ ஒரு ஒரு பட்டு. நாங்கள் ஒரு டைரக்டர்னு அந்த டைரக்டருக்கு மரியாதை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 80 சீனு ஸ்க்ரீன் ப்ளே எழுதி வச்சுருந்தார். விடிய விடிய உட்காந்து நைட் பூரா எழுதியிருக்கிறார். தயாரிப்பாளர்களுக்கு என்று நிறையா செய்தது கலைஞர் அவர்கள். ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஃப்ரீ பண்ணார். பழைய படங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. ஒவ்வொரு நடிகரும் எப்படி கையாளுகிறார், அதை எப்படி உச்சரிக்கிறார், எப்படி பேசுகிறார், அவர் எழுதியதை எப்படி உள்வாங்குகின்றார் என்பதில் அவருக்கு வந்து மிக மிக கவனமாக ஒரு தர படித்தாலே நம்ம மனசில் பதிவாயிடும். அந்த மாதிரி வந்து அந்த வசனத்தை வந்து ரொம்ப அழகாக அவர் பேசுகிறார். அப்படின் தெளிவாக இருக்கும் அந்த வசனம். மிக வெளிப்படையாக பேசிய அரசியல் திரைப்படங்களில் மக்கள்கிட்ட பெரும் கவனத்தை உண்டாக்கின படமும் ஜனரஞ்சகமான மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படமும் வந்து பராசக்தியை வந்து நம்ம வந்து சொல்லலாம். நான் வந்து கதை எழுதுகிறப்போ இல்லை வந்து திரைக்கதை அமைக்கிறப்போ வந்து என்ன நிறைய டைம் வந்து பராசக்தி படம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. அவர் பராசக்திக்கு வசனம் எழுதும்போது அவருக்கு வயது 28. 28 வயதில் ஒரு 82 வயது முதிர்ச்சியுடையவரை போல எழுதினார். பிறகு 82 வயதில் இளைஞன் படத்துக்கு வசனம் எழுதினார். அவர் வயது எல்லாவற்றையும் கடந்து அந்த காலகட்டத்தின் தலைமுறைக்கு ஏற்ப எழுதுகிற ஆற்றல் உடையவராகவும் இருந்தார். சமூக மாற்றங்களையும் கலை மாற்றங்களையும் ஓர் ஒற்றை மனிதன் ஏற்படுத்தி சென்றான் என்றால் அது கலைஞர் கருணாநிதி என்ற ஒரு பெருமைக்குரிய எழுத்தாளர். இந்த மக்களுக்கு சேர வேண்டிய பகுத்தறிவு எப்படி போய் சேரணுமோ அது கவனம் செஞ்சிருந்தது. அவர் புகழ் தமிழிலும் வாழும், தமிழர்கள் நெஞ்சிலும் வாழும், தமிழ்நாட்டு மண்ணிலும் வாழும். வாழ்க கலைஞர். கலைஞர் தமிழ் சினிமாவில் செய்த சாதனைகளையும் திரையுலகிற்கு ஆற்றிய பங்களிப்புகளையும் போற்றி மகிழ வேண்டியது திரைப்படத்துறையின் கடமை. அவரது காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்பதே நமக்கு பெருமை. தமிழ் உலக மொழி மட்டுமல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் போன்றது. தமிழோடு தொடர்பில்லாத இடைப்படைத்துறைகளையும் உலக மொழிகள் இல்லாதால் தமிழே உலக முதல் தாய்மொழி என்னும் தகுதியை பெறுகிறது.